தமிழில் காதலில் விழுந்தேன் படம் மூலம் கதாநாயகியாக அறிமுகமான சுனைனா மாசிலாமணி யாதுமாகி வம்சம் திருத்தணி நீர்ப்பறவை தெரி சமர் கவலை வேண்டாம் காளி உட்பட பல படங்களில் நடித்துள்ளார். இப்போது தனுஷுடன் எண்ணெய் நோக்கி பாயும் தோட்டா படத்தில் நடிக்கிறார். நடிகைகள் வீட்டுவில் பாலியல் தொண்டை பகிர்ந்து வரும் நிலையில் சுனைனாவும் தனக்கு ஏற்பட்ட தொந்தரவுகளை வெளிப்படுத்தியிருக்கிறார். இது குறித்து அவர் அளித்த பேட்டியில், எனக்கு அப்போது 12 வயது இருக்கும், தினமும் பள்ளிக்கு ஆட்டோவில் செல்வேன். ஆட்டோ ஓட்டுநர் அருகில் அமர்ந்து செல்ல மாணவர்களுக்குள் போட்டி இருக்கும், ஆனால் அந்த டிரைவர் என்னை மட்டும் அருகில் உட்கார வைத்துக் கொள்வார். அதை பெருமையாக நினைப்பேன். அவர் அருகில் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்தபடி செல்வேன். அப்போது அந்த டிரைவர் வெளியே சொல்ல முடியாத சில்மிஷங்கள் செய்வார். அவரது செயல் அப்போது எனக்கு புரியவில்லை. இப்படி 10ஆம் வகுப்பு படித்து விற்கும் வரை அந்த டிரைவர் என்னை பலாத் செய்தார். ஒரு கட்டத்தில் எனக்கு புரிந்தது, உடனே ஓட்டுநர் மீது கோபம் வந்தது. எனக்கு நேர்ந்த கொடுமையை வீட்டில் சொல்லவில்லை. இப்போது அந்த டிரைவரை தேடுகிறேன். அவன் சட்டை கலரை பிடித்து ஏன் இப்படி செய்தார் என்று கேட்க ஆத்திரத்தோடு இருக்கிறேன் என்று சுனைனா கூறியுள்ளார். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.